வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு செய்து இன்னும் ஒரு அப்ரூவ்டுன்னு எஸ்எம்எஸ் வரலன்னு சொன்னால், உடனடியாட்டு நீங்கள் இந்த லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருந்தால் உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு அதிகமாக இல்லை. ஸோ உடனடியாட்டு இந்த லிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டை எப்படி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டம் தொடங்கி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 3 தவணைத்தொகையாகிட்டு ரூபாய் 1000 ரூபாய் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஸ்டார்டிங்லேயே பதிவு பண்ணி இன்னும் இதுவரைக்கும் 1 தவணைத்தொகை அமௌண்ட்டும் வாங்காதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தும் இன்னும் பணம் வராமல் அதிகமானவர்கள் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3வது தவணைத்தொகை நவம்பர் மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணால் 11.85 லட்சத்தில் ஒரு 7 லட்சம் பேர் கூடுதலாட்டு அவங்க தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு கண்டறிந்து அவங்களுக்கும் வங்கி கணக்கில் 1000 ரூபா செலுத்தப்பட்டிருந்தது. ஸோ இந்த நிலையில் பார்த்துக்கொஞ்சோன்னா பேலன்ஸ் உள்ள ஒரு 5 லட்சம் பேருக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வரல, அவங்களுக்கு வராமல் இருந்து. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில எஸ்எம்எஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்எஸ் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்கொயரியை நடந்தது. ஸோ அந்த எஸ்எம்எஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விண்ணப்பம் கோட்டாட்சியர் விசாரணையில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டாட்சியர் செயலண்டு உங்களுக்கு கால் வரும், அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலுக்கு அட்டன் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன எல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருப்பேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக கரெக்டான நீங்கள் பதில் சொல்லி நீங்கள் தகுதியானவராக இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ எல்லாரும் சொல்லிடுங்க, நீ ஒரு அதிக நாளாட்டு போட்டுட்டு இருந்தால் நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ளால் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கோட்டாட்சியர் விசாரணை இன்னுமே முடியாமல் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒன்று ஹால் பண்ணி அவங்க என்கொயரி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்குடைய டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆர் 5 டேஸ்க்குள்ளால உங்களுடைய விண்ணப்பம், அதாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதியை பிறகு உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எஸ்எம்எஸ் வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் மேல்முறையீடு செய்து இன்னும் 1 தவணைத்தொகை நீங்கள் அமௌண்ட்டு வாங்காமல் இருந்தால் இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மெசேஜ் வராமல் இருந்தாலும் சரி, கால் வராமல் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இதில் உங்களுடைய பேர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் உங்களுடைய பேர் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ பேர் இருந்தால் அமௌண்ட்டு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக குறைவு. ஸோ அது உங்களுடைய இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும். ஸோ ஹோம் பேஜ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் இது டெஸ்க்டாப் மோடில் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் டெஸ்க்டாப் மோடில் வைங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ நான் தமிழ்நாடு கொடுத்துருங்க. ஓகே தமிழ்நாடு, ஓகே தமிழ்நாடு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் நிறைய ஸ்கீம் இருக்குது. நீங்கள் ஆல் சென்டர் ஸ்கீம் அந்த முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக செக் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஏரியா பார்த்துருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூரல் அர்பன் கேட்டருக்கு நீங்கள் போத் ரெண்டுமே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கீங்க இல்லை கோடு, இந்த கோடை இதில் என்டர் கிவன் கோடு அதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன் ஸ்மால் டபிள்யூ 4K 46. ஓகே நான் கரெக்டாக டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இல்லை சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. நான் சப்மிட் கொடுத்தாச்சு. சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமு எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமில் ஏதாவது நீங்கள் அமௌண்ட் வாங்கிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய நேம் ஷோ ஆகும். ஸோ இந்த இதில் நேம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த உங்களுக்கு இடது பக்கம் நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கன்னியாகுமரி. ஸோ நான் கன்னியாகுமரி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தாலுகா ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய எந்த தாலுகோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறேன். எங்களுக்கு கல்குளம், நான் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கிராம பஞ்சாயத்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஏரியாவில் இருக்க எல்லா பஞ்சாயத்தும் ஷோ ஆகும், நான் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அந்த பஞ்சாயத்தில் யாரெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுடைய நேம் எல்லாமே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் பார்த்தீங்கன்னா சாங்ஷன் ஆர்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய சாங்ஷன் ஆர்டர் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பெனிஃபிஷரி நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும் அவங்களுடைய நேம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷர் ஃபாதர் நேம், அவங்களுடைய ஏஜி, ஸ்கீம் என்ன ஸ்கீமில் இருக்காங்க, எல்லா டீட்டெயிலும், பேங்க் டீட்டெயில்ஸ், அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஷோ ஆகும். ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த லைனில் தான் நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. பேர் இருக்கான்னு நல்லா கிளியராக பாருங்கள். இதில் உங்களுடைய பேர் இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் டூ வாட்டி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பேர் இருக்கான்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 52 பேருடைய பேர் இருக்குது. ஸோ இதில் உங்களுடைய பேர் இருந்தால் எந்த ஒரு அமௌண்ட்டும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ அதனால் கரெக்டாக உங்களுடைய டிஸ்ட்ரிக், உங்களுடைய தாலுகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சாயத்து எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் இது வரைக்குமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்னுமே நாங்கள் அப்ளை பண்ணலை. ஸோ எங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்டேட் இப்போ வருமானு கேட்டிருங்க. ஸோ இதற்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் இதற்கான அப்டேட் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு பண்ணி இன்னும் பணம் வராதவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 or 5 days உங்களுக்கு SMS வந்துடும் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்தால் உங்களுக்கு முதல் 3 தவணை 1000, 1000, 3000, அடுத்த 4 தவணை தொகை 1000, மொத்தம் 4000 உங்களுக்கு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கான தகவல் வெளியாகி உள்ளது, ஆனால் கன்ஃபார்மான தகவல் இன்னுமே வரல. ஸோ அதுக்கு கன்ஃபார்மான தகவல் வந்தால் நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் தொடர்ந்து நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிட்டுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிட்டு இருந்தால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ் யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.